அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்கக்கூடிய டாபிக் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டீம் டர்பைன்ஸ். அதாவது ஸ்டீம் டர்பைனில் என்னென்ன வகைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு நீராவி செயல்படும் அடிப்படையில், ஃபஸ்ட் ஒன் இம்பல்ஸ் டர்பைன், செகண்ட் வந்து ரியாக்ஷன் டர்பைன். அதாவது நீராவி வந்து அந்த டர்பைனில் செயல்படக்கூடிய விதம், அதாவது போய் உந்தி தள்ளுச்சுன்னா அது பேர் இம்பல்ஸ் டர்பைன். அந்த நீராவி வந்து ஹை ப்ரெஷரைஸில் போகும்போது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் பிரதிபலன் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் டர்பைன். அடுத்து நீராவி பாயும் திசையின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆக்சியல் ஃப்ளோ டர்பைன், செகண்ட் வந்து ரேடியல் ஃப்ளோ டர்பைன், தேர்ட் ஒன் வந்து வெளியேறும் நீராவியின் அடிப்படையில், அது டர்பைனை விட்டு வெளியேறக்கூடிய ஸ்டீமோட அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து கண்டென்சிங் டர்பைன், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டென்சிங் டர்பைன், நாலாவது நீராவியின் அழுத்தத்தின் அடிப்படையில். அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்டீம் டர்பைன் கொடுக்கக்கூடிய ஸ்டீமோட ப்ரெஷரைஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒன் லோ ப்ரெஷர் டர்பைன் 1.2 to 2 bar, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மீடியம் ப்ரெஷர் டர்பைன் 2 to 44, தேர்ட் ஒன் ஹை ப்ரெஷர் பாய் டர்பைன் அபவ் 44, 40 bar அதிகமாக இருந்தால் அதுக்கு பேர் ஹை ப்ரெஷர் டர்பைன். அடுத்து ஸ்டேஜ்களின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, சிங்கிள் ஸ்டேஜ் டர்பைன், மல்டி ஸ்டேஜ் டர்பைன், அடுத்தடுத்து ஸ்டேஜ் தெரிஞ்சுன்னா அது மல்டி ஸ்டேஜ் டர்பைன். ஓகேங்களா, நம்ம ஃபஸ்ட்டு அடுத்து பார்க்கக்கூடியது இம்பல்ஸ் டர்பைன். இப்போ படத்தில் பார்த்தீங்கன்னா இம்பல்ஸ் டர்பைனோட கிராஸ் செக்ஷன், அதாவது குறுக்கு வெட்டு தோற்றம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், ஸ்டீம் ஃப்ரம் பாய்லர், அதாவது பாய்லருந்து உற்பத்தியாகக்கூடிய ஸ்டீமானது இந்த நாசில் வழியாக உள்ளே செல்கிறது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா டர்பைனுக்குள்ளே, அதாவது இது டோட்டல் டர்பைன் தான், ஒரு செட் நாசில் இருக்குது, இது வந்து ஒரு மூடி அமைப்பு கேசிங், டர்பைன் பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, இது டர்பைன் பிளேட். அதாவது இந்த பாய்லேருந்து உற்பத்தியாகக்கூடிய ஸ்டீமானது இந்த நாசில் வழியாக சென்று இந்த டர்பைன் பிளேட் மேலாம் மோதுது, தள்ளுது, உந்தி தள்ளுது. அப்போ என்னாகும், இந்த டர்பைன் பிளேட் ஆனது ரொட்டேஷன் ஆகும். பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ஆர்வமாக கொடுத்துருக்காங்க. இந்த டர்பைன் பிளேடு வந்து எதோட சேர்ந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா டர்பைன் வீலோட சேர்ந்துருக்கு. டர்பைன் வீல்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா ரோட்டார்னு சொல்லுவாங்க. டர்பைன் வீல் வந்து சாஃப்டோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த பிளேடை தள்ளுறதுனால இந்த ரோட்டார் ப்ளஸ் டர்பைன் வீல் சேர்ந்து சுற்றுவோம். ஓகேங்களா, இப்போ அது பாயிலேருந்து உற்பத்தியாகக்கூடிய நீராவி வந்து நாசில் வழியாக சென்று டர்பைன் பிளேடு மூலம் மோதுது. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த டர்பைன் பிளேடானது எதோட கனெக்ட் ஆகிருக்கு, ரோட்டாரோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ டர்பைன் பிளேடு மேலே மோதனால அந்த டர்பைன் பிளேடானது உந்து தள்ளிப்படுது. அப்போ நாகும் நமக்கு ரோட்டார் சுற்றுது. ரோட்டார் சுற்றுனால அந்த சாஃப்ட் டர்பைன் சாஃப்ட் வந்து என்னது நமக்கு சுழலுது. இந்த டர்பைன் சாஃப்டோட இன்னொரு எண்ட் எங்கேருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டரில் இருக்கும். அங்கே என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஜெனரேட்டரில். ஓகேங்களா, கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்ன டயராம் கொடுத்துருக்காங்கன்னா, இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் ஸ்டீம், டர்பைனுக்குள்ளே நுழையும் போது அதோடய வெலாசிட்டி வந்து லோவாக இருக்குது. தென் வெலாசிட்டி ஆஃப் ஸ்டீம் லீவிங், வெலாசிட்டி வந்து டர்பைனை விட்டு வெளியேறும் போது அதோடய வெலாசிட்டி அதிகமாக இருக்குது. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்வ் தான் வந்து அதோடைய ஒர்க்கிங். அடுத்து பாய்லர் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக உள்ளே வரும்போது ஹை ப்ரெஷரில் இருக்குது. பி நாட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இனிஷியல் ப்ரெஷர் ஆஃப் தி ஸ்டீம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பி ஒன் கண்டென்சர் ப்ரெஷருக்கு போகுது, அதாவது ஸ்டீம் விட்டு வெளியேறக்கூடியது அந்த ஸ்டீம் டர்பைனை விட்டு வெளியேறும் போது அந்த ஸ்டீமோட ப்ரெஷர் கண்டென்சிங் ப்ரெஷர். ஓகேங்களா, ஸோ இம்பலன்ஸ் டர்பைன் உள்ள காம்பன்சேஷன் பார்த்தீங்கன்னா நாசில் இருக்குது, கேசிங் இருக்குது, டர்பைன் பிளேட் இருக்குது, அண்ட் டர்பைன் வீல் அல்லது ரோட்டார்னு சொல்லுவாங்க, ஷாஃப்ட் இருக்குது. ஓகேங்களா, ஒர்க்கிங் ஆஃப் இம்பல்ஸ் டர்பைன் நான் ஆல்ரெடி சொன்னதான், அதிக அழுத்தம் மற்றும் அதிக வெப்பநிலையில் உள்ள நீராவி ஒரு செட் நாசில் வழியாக செல்லும் போது குறைந்த அழுத்த நீராவியாக டர்பைனில் வந்து எக்ஸ்பென்ஷன் ஆகுது. ஓகேங்களா, பாயிலிருந்து வரக்கூடிய ஸ்டீமானது அந்த நாசில் வழியாக டர்பைனுக்குள்ளே சென்று பிளேன் மேலே மோதி லோ ப்ரெஷரைஸ்டு ஸ்டீமாக எக்ஸ்பென்ஷன் ஆகுது. அதிகமான வேகத்துடன் நீராவி, ரெண்டாவது பாயிண்ட், அதிகமான வேகத்துடன் நீராவி வெளியேறி ரோட்டாருடன் இணைந்துள்ள பிளேடுகளில் மோதும். அந்த பிளேடுகள் மேலே அந்த ஸ்டீமானது மோதும் போது ஏன்னா அது அதனால் உண்டாகக்கூடிய சேஞ்ச் ஆஃப் மொமெண்டமின் காரணமாக உருவாகும் விசையினால் பிளேடுகள் சுற்றும். பிளேடு சுற்றனால நமக்கு என்னாகும், டர்பைன் வீல் ரொட்டேட் ஆகி அந்த டர்பைன் வீலோட இன்னொரு எண்ட் என்னாகும் நமக்கு ஜெனரேட்டரில் ஸ்பிட் பண்ணிப்பாங்க, அங்கே எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து டி லெவல் டர்பைன், ரெட் ஏ டர்பைன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் டர்பைன்.
ரியாக்ஷன் டர்பைன் ஆல்ரெடி சொன்னேன், நம்ம ஸ்டீம் வந்து பொடி உள்ளே வந்து டர்பைனில் வந்து செலுத்தும் போது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள், அதாவது அந்த ஸ்டீமானது உள்ளே சென்று மூவல் பிளேட் வழியாக கிராஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா நமக்கு டர்பைனுடைய ஷாஃப்ட் சுழல் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் டர்பைன். இதில் வந்து என்னென்ன பார்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பிளேட், ரெண்டாவது மூவபிள் பிளேடு, அதாவது எஃப்ங்கிறது பார்த்தீங்கன்னா என்னது ஃபிக்ஸிங் பிளேடு, எம்ங்கிறது மூவிங் பிளேடு, இது க்ளோஸ்டு கேசிங் தான். இது டர்பைன் ரோட்டார் அல்லது வீல் ஷாஃப்ட், டர்பைன் ஷாஃப்ட் பாலிலிருந்து வரக்கூடிய நீராய் வந்து நமக்கு ரியாக்ஷன் டர்பைன் வரும்போது ஃபிக்ஸ்டு பிளேடில் மோதி ஹை ப்ரெஷரைஸ் ஸ்டீம் மாறி மூவல் பிளேடு வழியாக கிராஸ் ஆகும்போது அதனால் என்னாகும் நமக்கு மூவல் பிளேடு வந்து ஆக்சிலேஷன் ரொட்டேஷன் ஆகும். ஓகேங்களா, திரும்பி அந்த ஹை வெலாசிட்டியில் ஸ்டீம் ஆனது அடுத்தடுத்து பிளேடில் மோதி நமக்கு என்ன ஆகுது, நமக்கு டர்பைன் வீலை ரொட்டேட் பண்ண வச்சுட்டு அது எக்ஸ்பென்ஷன் ஆகி வெளியே வருது. ஒர்க்கிங் ஆஃப் ரியாக்ஷன் டர்பைன், நீராவி முதல் வரிசையில் உள்ள பிளேடுகள் வழியாக செல்லும்போது அழுத்தம் சிறிதளவு குறைந்து அதன் வேகம் அதிகரிக்கும். அதன் பிறகு முதல் வரிசை நகரும் பிளேடுகளில் நுழைந்த பின்பு அதன் நகரும் திசை மாறுகிறது. அதாவது ஸ்ட்ரைட்டாக போன நீராவி ஒரே ஸ்ட்ரைட்டாக வெளியே போயிடாது, ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ்டு பிளேடில் மோதினாலும் அது பிளேட் என்னது அந்த பிளேடு வந்து ரொட்டேட் ஆகாது. இது வந்து ஃபிக்ஸ்டு பிளேடில் இது வந்து ரொட்டேட் ஆகாது. போகக்கூடிய நீராவி வந்து இந்த பிளேடில் மோதி அதிக வேகமுள்ள நீராவியாக மாறி எங்கே போகுது, அடுத்து மூவபிள் பிளேடுக்கு போகுது, மூவிங் பிளேடுக்கு போகுது. ஸோ ஒரே டைரக்ஷனில் போகாது, அங்கே போனேனாகும் நமக்கு மூவிங் பிளேடில் அதில் அதே பிளாஸ்டிக்கில் போகும்போது கண்டிப்பாக மூவபிள் பிளேடானாகும் நமக்கு ரொட்டேஷன் ஆகும். பாருங்கள் கீழே வந்து ஷார்ப் ரொட்டேஷன் ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க, அந்த மூவபிள் பிளேடான ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகுது. அப்போ என்னாகும் அதோடய வேகம் இன்னும் அதிகரித்து அடுத்து ஃபிக்ஸ்டு பிளேடில் போய் மோதும், அதாவது இந்த மூவபிள் பிளேடை ரொட்டேட் பண்ண வச்சுட்டு அடுத்து இந்த ஃபிக்ஸ்டு பிளேடில் மோதி அடுத்தடுத்த பிளேடை வந்து நமக்கு என்ன ஆகுது இந்த ஸ்டீம் ஆனது ரொட்டேட் பண்ண வைக்கிது. ஓகேங்களா, எல்லாம் டயராம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக ஃபிக்ஸிங் பிளேடு வந்து எப்படி இருக்குது, சின்னதாக இருக்குது, மூவிங் பிளேட் சின்னதாக இருக்குது. அடுத்து ஸ்டீம் ஆனது என்னது எக்ஸ்பென்ஷன் ப்ராசஸ்னால அடுத்து போக 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 நாங்கள் நமக்கு அந்த பிளேடோட அளவுகள் வந்து அதிகமாகிட்டே போகுது, அதாவது முதல்ல வந்து குறுகலாக இருக்குது, போக போக இந்த டர்பைன் வந்து எப்படி இருக்குது விரிவாக இருக்குது, ஒரு ஸ்லோப் மாதிரி இருக்கும். நீராவி ஆல்ரெடி இது பார்த்தோம்னா இந்த பிளேடுகளில் ஏற்படும் சுழற்சி டர்பைன் ரோட்டாரை சுழற்றி எந்திரசக்தியாக மாற்றுகிறது. எக்ஸாம்பிள் வந்து பார்சன்ஸ் ரியாக்ஷன் டர்பைன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் இம்பல்ஸ் அண்ட் ரியாக்ஷன் டர்பைன். இம்பல்ஸ் டர்பைன் இது டிராக்ஷன் டர்பைனுக்குரிய வேரியேஷன் டிஃபரன்சியேஷன். இதில் நாசில் மற்றும் நகரும் பிளேடுகள் உள்ளன, அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பிளேட் இருக்குது அண்ட் மூவபிள் பிளேட் இருக்குது. இதில் ஒன்று என்னது ஒன்லி நகரும் பிளேடு மட்டும்தான். டர்பைன் பிளேடுகள் அழுத்தம் நிலையாக இருக்கும், கான்ஸ்டண்டாக இருக்கும், ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்டாக இருக்கும். இங்கே எப்படி இருக்கும், ப்ரெஷர் வந்து இனிஷியலில் ப்ரெஷர் அதிகமாகிட்டு போக போக நாங்கள் நமக்கு குறைஞ்சிரும். அனைத்து பிளேடுகளும் ஒரே மாதிரி ஆகும், அதாவது அந்த இம்பல்ஸ் டர்பைனில் பார்த்தீங்கன்னா பிளேடோட ஷேப் வந்து ஒரே அளவாக இருக்கும், ஒரே யூனிஃபார்மாக இருக்கும். ஆனால் அங்கே பிளேடுகள் வந்து ஒரே மாதிரியாக இருக்குது. நம்ம டயராம் ஆல்ரெடி பார்த்தோம்ல, ஃபஸ்ட் இனிஷியலாக எப்படி இருக்கும், ஃபிக்ஸ்டு பிளேடு மூவ் பிளேட் பெருசாக இருக்கும், போக போக நமக்கு குறுகலாகிக்கிட்டே இருக்கும் அப்படி சொன்னால. அடுத்து நீராவி கைனட்டிக் எனர்ஜியுடன் பிளேடுகளில் மோதுகிறது. ஃபோர்த் பாயிண்ட் வந்து நீராவி வந்து கைனட்டிக் எனர்ஜியுடன் பிளேடுகளில் மோதுகிறது. டைரெக்டாக வந்து அது இயக்க ஆற்றல் தான், அது போய் மோதுறதுனால நமக்கு என்ன நமக்கு இயந்திர ஆற்றல் உருவாகுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீராவியோட அழுத்தம் மற்றும் கைனட்டிக் எனர்ஜி பிளேடுகளில் மோதுகிறது. இங்கே வந்து எனக்கு நமக்கு ப்ரெஷர் போகுது, ப்ளஸ் எனது கைனட்டிக் எனர்ஜி தான் அது நமக்கு பிளேடு ரோட்டரை ரொட்டேட் பண்ண வைக்குது. ஃபிஃப்த் பாயிண்ட், பிளேடுகளில் மேல் நீராவி பாயும் போது ரிலேட்டிவ் வெலாசிட்டி மாறாது. பிளேடுகளில் வந்து நீராவி பாயும் போது அவருடைய வெலாசிட்டி வந்து மாறாது. இங்கே வந்து வெலாசிட்டி என்ன நமக்கு ஒவ்வொரு பிளேடு கிராஸ் போகும்போது அந்த வெலாசிட்டி வந்து அதிகரிக்கும். ஓகே ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.